மண் மனம் எங்குண்டோ வாயும் அங்கு உண்டு. மண் மனம் எங்கில்லையோ வாயும் அங்கில்லை. மண் மனத்துக்குள்ளே மகிழ்ந்திருப்பாருக்கு மண் மனத்துக்குள்ளே மனோலயம். மனம் லயத்து இருந்தால் மூக்கில் காற்று வராது. இப்போ செக் பண்ணி பாருங்கள், கண்ண மூடிட்டு காற்று வருதா இல்லையா? என்னாச்சு? ஓ அப்படி நிற்க பாருங்க, சவுண்ட் இல்லை, சவுண்ட் இல்லாமல் செய்யுங்க. கை கொத்துங்க, கை கொத்தி உங்க ஆதியை கவனிங்க. ஊனக்கண்ணோட ஞானக்கண்ண படங்கிறாங்க. இப்போ கை வச்சு பாருங்க, வந்தால் மனசுக்குள்ள ஓம் சொல்ல நிற்கும். என்னாச்சு? ஆ நின்றுச்சா? உங்களுக்கு காற்று நின்றுச்சா? ரைட், கண்ண மூடிங்க. இதுதான் மனோலயம். மனம் அடங்கி அசைவு திருத்தல் கொடுக்கும். இப்போ நீ எந்த வாசி செய்வேனா, மூக்கள் காற்றில் வெளியே வர்றது வாசி அல்ல, உள்ளே ஓடுவதும் வாசி. அப்படியே உட்காரலாம். அப்படியே உள்ளே நிஷ்டம் பண்ணீங்கள, அதே மாதிரி செய்யுங்க. உள்ளே ஓடிட்டு இருக்க வாசியை ஓட்டுங்க. ஊம் அப்படியே அந்த வாசி அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. ஓடிட்டு இருக்கும்போதே உள்ளே கை வச்சு பாருங்க, மூக்களை காற்று வராது. வாசி உள்ளே ஓட்டுங்க, இப்போ வெளியே காற்று வராது, உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஓம் ஓம் சொல்லிட்டே இருங்க. அப்படியே செய்யுங்க, மௌனமாக செய்யுங்க. அந்த வாசியை உள்ளே ஓட்டுங்க. மூக்கு நடு மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும், தொப்பல் கூட உள்ளே இருந்து நடு வயிற்றுக்குள்ள உள்ளே மூக்கிலேயே காற்று வராது. அப்படியே செக் பண்ணி பாருங்க, செஞ்சுக்கிட்டே செக் பண்ணி பாருங்க. ஆ அப்படி செஞ்சுக்கிட்டே செக் பண்ணி பாருங்க. மூக்கை கை காற்று வரதான் செக் பண்ணுங்க. பள்ளியில் இதான் மனோலை, இதான் வந்து உள்ளே ஓட்டுவது வாசி. மண்டைக்குள்ளே ஓட்டு வாசி, வெளியே விட்டு நாசி. வெளியே விடுவது வாசி, நாசி யுகம் உட